முகங்கள் நிகழ்ச்சிக்காக ஓவியர் அசோக் ராஜ் அவர்களை இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா இந்த துறையில இருக்காரு. தஞ்சாவூர் ஓவிய கலையை சொற்ப பேர் தான் தமிழ்நாட்டில் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமானவர் இவர். மேலும் இவரை பற்றி தெரிய வாங்க வீடியோக்குள்ள போகும். வணக்கம், என் பேர் அசோக் ராஜ். நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓவியம். இந்த ஓவியம் வந்துட்டு 35 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் நான். சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வம், அந்த ஓவிய ஓவியத்து மேலே ஆர்வம் எனக்கு. அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் வந்துட்டு இந்த தஞ்சாவூர் ஓவியம் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு சொல்லித்தராங்கன்னு கேள்விப்பட்டு அங்கே போயிட்டு 5 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தேன். 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்கிட்ட வந்துட்டு ஒரு 7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சு நான் தான் மாஸ்டராக இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மற்ற கலைக்கும் இதுங்க என்ன சார் வித்தியாசம்? வேறு ஓவியத்தில் வந்து செலவு ஒன்றும் அதிகம் ஆகாது, பெயிண்ட் செலவு தான் ஆகும். இதில் மெட்டீரியல் காஸ்ட் ஆகுது, எல்லாமே ஸ்டோனு கோல்டு ஃப்ரேமு எல்லாமே மெட்டீரியல் காஸ்ட். அதனால் இந்த ஓவியம் கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்குது. ஒன்று சிறப்புன்னு கேட்டால் நுண்கலை, அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இது சாதாரணமாக எல்லாருக்கும் வராது. எல்லாம் ஆயில் பெயிண்டிங் பண்ணுறவங்க இது பண்ண மாட்டாங்க, இது பண்ணுறவங்க ஆயில் பெயிண்டிங் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை. சார், ஒரு பெயிண்டிங் வரைகிறதுக்கு இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெயிண்டிங் இருக்கு இல்லையா, இது எத்தனை நாட்கள் ஆகும், எவ்வளவு மணி நேரம் ஆகும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த பெயிண்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா, இதோடைய பேர் வெண்ணத்தாளி கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணர் பேர். இது சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24x18, அதாவது 2x1.5 அடி. இது 1 பண்ணுனாலையும் 15 நாள் ஆகுங்க, 3 பண்ணுனாலையும் 15 நாள் ஆகும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை காயணும். ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு மக் ஊற்றிட்டு காய வைப்போம், அந்த கேப்பில் டோன் பண்ணலாம், அது காயறதுக்கு வெயிட் பண்ணும் அந்த டைமில். அதனால் வந்துட்டு 15 டேஸ் 15 நாள் வரும் இது ஒன்று செய்யணும் அப்படின்னா. சார், இதனுடைய சிறப்புத்தன்மைகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறையா இருக்குது சொல்லலாம். அப்படின்னா இந்த பெயிண்டிங் வந்துட்டு 100 வருஷம் கேரண்டி, 100 வருஷம் லைஃப் இதுக்கு. ஆமாம், 75% எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கலர் மட்டும்தான் கெமிக்கல் கலர். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு விஜிடபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணோம் பெயிண்டிங்கெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு கெமிக்கல் கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இந்த கோல்டு பார்த்திங்கன்னா 100 வருஷம் 100 இயர்ஸ் கேரண்டி, அது கருத்து போகாமல் இருக்கும். அப்புறம் டீ குட் ப்ரேம், இதுக்கு ப்ரேம் யூஸ் பண்ணுற ப்ரேம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரேம் இது தான், இது ஒரிஜினல் டீ குட்டுங்க. இது இந்த டீ குட்லாம் வந்து டீ குட் மூந்து பார்த்தா அதுக்கு ஒரு சுமல் இருக்கும், அது ஒரு அது ஒரிஜினல் டீ குட்டுக்கு. அது ஏன் இது ஒரிஜினல் டீ குட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டீ குட்டில் மட்டும்தான் பூச்சி செல் அரிக்காது, அரிக்காது. அது 100 வருஷம், அது 100 வருஷம் இல்லை, லைஃப் லாங் அப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அது இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு சிறப்பு முக்கியமானது கையால் வரைகிறது. ஓவியருங்க வந்துட்டு கையால் வரைஞ்சது வந்துட்டு அதுக்கு ஒரு புனிதத்தன்மை இருக்குது. யாருக்கும் தெரியுமோ தெரியாது, அதான் நான் சொல்கிறேன். கையால் வரைஞ்சதை வந்து தான் நிறைய வாங்கி லைக் பண்ணி அதை வரதான் விரும்புகிறாங்க மக்கள். 100% எம்போசிங் ஒர்க்கு, அதுதான் என்னுடைய பெசல். என்னுடைய பெசலேன்னு கேட்டிங்கன்னா அது அந்த எம்போசிங், அந்த 3D ஒர்க்கு 100% எம்போசிங். இங்கே பார்த்தீங்கன்னா இது கூட 100% எம்போசிங் கிடையாது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ அதை காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் காமிக்கிறேன், பேசி முடிச்ச பிறகு. இது இந்த பாலாஜி மாதிரி வந்துட்டு அப்படியே நேரிலே நிற்கிற மாதிரி பாலாஜெல்லாம் இருக்குது, பண்ணுறேன். 8 அடி 10 அடி இந்த சைஸுக்கெல்லாம் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேங்க. நிறைய சப்ஜெக்ட் இருக்குது இதில். வந்து கிருஷ்ணர்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு 100 கிருஷ்ணா என்னால் வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கிறேன். வெவ்வேறு பேரில் கிருஷ்ணாவுக்கு ஒவ்வொருக்கும் சப்ஜெக்டுக்கு நேம் இருக்குது, பேர் இருக்குது. இதுக்கு பேர் வெண்ணத்தாளி கிருஷ்ணா, அது வந்து பார்த்திங்கன்னா பாமாருக்மணி, இது வந்துட்டு யசோதா கிருஷ்ணா. அந்த மாதிரி ஒவ்வொரு கிருஷ்ணருக்கும் ஒரு பேர் இருக்குது. எல்லாமே கிருஷ்ணர்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லலாம் சார், நிறைய சொல்லலாம் சார். சார், இங்கே சுற்றி இந்து கடவுளாக இருக்குது, வேறு மத கடவுள் படம் வரைஞ்சிருக்கிறீங்களா? அது இல்லாமல் மற்ற படங்கள், அதாவது கிளி, யானை, புறா இது மாதிரிலாம் நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏங்க, ஓவியர்னாவே வந்து எல்லாம் வந்துட்டு செய்ய தெரியணும். அவன் தான் வந்துட்டு கலைஞன், ஓவியன். எது கொடுத்தாலே வந்துட்டு பண்ண தெரிஞ்சிருக்கணும். செய்வோம், பண்ணாமல பண்ணியிருக்கிறோம். யானை, மயில், புறா, குதிரை, அன்னம், இதெல்லாம் சின்ன சின்ன சைஸில் வந்து பார்த்து நிறைய பண்ணியிருக்கேன். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அப்புறம் இது முடிச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் நீங்கள். அப்புறம் இது இல்லாமல் நிறையா பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது இது இந்த மாதிரி, இதுக்கு பேர் டான்ஸிங் தாரான்னு சொல்லி இதுக்கு பேர். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ பரதநாட்டியம் ஸ்டைலில் நிறைய பரதநாட்டியம் போஸ்டெல்லாம் இருக்குது, அந்த ஸ்டைலில் கூட பண்ணுவோம். எல்லாம் பண்ணுவோம், பண்ண தெரியணும். தெரிஞ்சால் தான் வந்து ஓவியர். சார், உங்கள் ஓவியங்களை அதிகமாக யார் வாங்கிட்டு போகிறாங்க, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இல்லை, இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்புகிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பூஜை தான் மெயின் பூஜை. ரெண்டாவது அன்பளிப்பு.
அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கல்யாண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு அன்பளிப்பாக கொடுப்பாங்க, வந்துட்டு பிறந்தநாளுக்கு அன்பளிப்பு. இந்த கார்பரேட் கம்பெனிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. அப்போது பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் வந்துட்டு நம்ம இந்து மதமுடைய காடுவங்க அங்கே கார்பரேட் கம்பெனியில் ஈடுபடாது. அப்போது அந்த யானை, குதிரை, அன்னம், கிளி இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன நைட்டில் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அங்கே கிஃப்ட்டுக்கு இந்த பெயிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அந்த புது வீடு கட்டுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு பூஜை ரூம்புக்கு வந்துட்டு வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க. அங்கே பூஜை ரூம் போய்ட்டு மெஷர்மெண்ட் வந்துட்டு நான் அளந்துருவேன். என்ன படம் பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. அது என்ன சைஸ் செய்யலாம் அப்படின்னு நான் வந்து அங்கே முடிவு பண்ணி அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு தேவையான படத்தை நான் பண்ணி கொடுப்பேங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இளையராஜாவுக்கு வந்து மியூசிக் டைரக்டர்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒருத்தர் மூலயமா எனக்கு ஒரு பெயிண்டிங், ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்டு ஒரு விநாயகர் படம் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி ஒரு விநாயகர் படம் ஒன்று பண்ணி கொடுத்தேன். நான் ஃபங்க்ஷனில் கலந்துக்கல, என் மூலயமா அவருக்கு இளையராஜாவுக்கு ஒரு பெயிண்டிங் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கிஃப்டாக அன்பளிப்பாக கொடுத்தார். சார், இந்த படங்கள் எல்லாம் நீங்கள் வரைகிறீங்க, நேரடியாக விற்பனை பண்ணுறீங்களா இல்லை யாரும் ஏஜென்ட் மூலியம் விற்பனை பண்ணுறீங்களா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்து இப்போது நான் வந்து 35 வருஷமாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் கூட. அதாவது அதுலேருந்து அந்த கிளைண்ட்டுங்களாம் எனக்கு இன்னும் ரெகுலராக இருக்கிறாங்க. அந்த கண்டினியூட்டி அவ்வளோ போகுது. டைரெக்டாக தான் நான் இப்போ அதிகமாக பண்ணுறேன். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணுறேன் நான். ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எம்போரியம் நந்தனம் டெம்பிள் டவர், நான் தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதிகமாக வந்து வாங்கி விற்கிறவங்களுக்கு கொடுக்க எனக்கு இல்லை. டைரெக்டாக கஸ்டமர் மீட் பண்ணோம், அவங்க என்ன அவங்களுக்கு என்ன உடைய ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க திருப்திகரமாக பண்ணி கொடுப்பேன். சார், கடைகளுக்கு நீங்கள் எப்படி இதை விற்பனை பண்ணுறீங்க? அவங்க வியாபார முதலாளிங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கலையை பற்றியெல்லாம் ஒன்றும் அவ்வளோலாம் பெரிய நாலேஜெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் கொடுக்குறத வந்துட்டு அதுக்கு உள்ள ரேட் வந்துட்டு நான் ஒரு பர்சன்டேஜ்னால் ஒரு 2% அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இந்த சப்ஜெக்டை பற்றி, இந்த சப்ஜெக்ட் என்னான்னு தெரிய பேர் தெரியாது, சைஸ் தெரியாது. இது நல்ல அடைப்பு ஆர்டிஸ்ட் பேசிக், இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் நேம் இதை பற்றி உணர்வுகள் அனைத்தும் பக்காவாக தெரியும். வாங்கிக்கிற ஏஜென்ட்டு அவங்களுக்கு அவ்வளோதான். அவங்க ஒரு வேலைக்காரன் போட்டிருப்பான் அங்கே, அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க சைஸை சொல்லுவாங்க, ரேட்டை சொல்லுவாங்க, அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. அதை பற்றி சொல்ல தெரியுமா அவங்களுக்கு? கிடையாது, முடியாது. பணம் இருக்குது போட்டு வச்சு ஷோரூம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் காஸ்ட்டு அதான் இப்போ சொன்னதான் காஸ்ட்டு விலை. எங்கிட்ட ஒரு மடங்குனாங்க 3 மடங்கு இருக்கும், 3-4 மடங்கு இருக்கும். அது ஊருக்கு ஊருக்கு மாறும். சென்னை ஒரு ரேட்டு, பெங்களூர் ஒரு ரேட்டு, டெல்லி ஒரு ரேட்டு, ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இது அது வேறு ரேட்டு. ஆமாம், அது நெட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா? முகங்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில் இது மாதிரி திறமையான கலைஞர்களை தொடர்ந்து நாங்கள் அறிமுகப்படுத்தலான்னு இருக்கிறோம். உங்களுடைய போதிய ஆதரவு எங்களுக்கு தேவை. உங்களிடமிருந்து விடைபெறுவது பூவண்ணன்.